இப்போ வந்து நம்ம ஒரு அருமையான தகவல் அந்த பெண்டு மாற்ற தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சும்மா அது மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு பிட்டு பிட்டை வச்சு இப்படி அழகா அப்படி டச் பண்ணா அழகா ஜோரா உள்ள போய் நின்றுடும். இதுதான் நம்ம ஒரு டூரிஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். சைலன்சர் பெண்டு ஹெஜாப் பெண்டு அது ஒரு முக்கிய தகவல். ரெண்டுமே 12 சைஸ் நெட்டு, ஏன்னா ஒரே சைஸ் நெட்டு போட்டால் தான் இதனுடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டூல்ஸுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ டைப் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான பிட்டு அப்படின்ற ஒரு கைட்டத்துக்கு வந்து நெட்டு, இது வந்து செல்ஃப் லாக் நெட்டு. இது பேர் வந்து செல்ஃப் லாக் நெட்டு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிட்டை போட்டு அழகா ஜோரா உள்ள ஏற்றிங்க. இப்படி திருப்பின மாதிரி இந்த பெண்டு இப்படி வரணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸாக்ட் நாங்கள் மாட்டும் போது அது டைட் வரணும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எப்படி பண்ணா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ரிங்ஸ் போட்டு தான் டைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து இந்த RX100 பொறுத்தவரையிலும் இந்த போர்டில் வந்து சைலன்சர் ஹெஜாக்ஸ் பெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அலுமினியம் பாடி த்ரெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் வந்து பொறுமையாக செய்யணும் இல்லை. இந்த அலுமினிய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஜாகிரதையாக செயல்படணும். ஏன்னா பட்டுன்னு புட்டுக்குன்னு வந்துடும், இல்லை ஓவர் டைட் பண்ணிங்கன்னா பட்டுன்னு புட்டுக்குன்னு வெளியே வந்துடும். இதுதான் நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தகவல். இப்போது நம்ம ஒரு மீடியமான டைட் பண்ணிக்கணும். இதை நல்லா தெரியும், இதை டைட் பண்ணோம்னா நல்லா தெரியும். நான் வந்து இது வந்து ஏர் கன்னில் டைட் பண்ணிடுவேன். குழந்தைங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டு தெரியாது. ஸோ இதை வந்து நான் சொல்லித்தரேன். RX பெண்டு டைட் பண்ணுறது எப்படி? ஹெஜாக்ஸ் பெண்டு வந்து நம்ம இதை வந்து டைட் பண்ணுறோம். கரெக்டாக வந்து இந்த எஜ்ஜில் வந்து நல்லா முட்டிக்கும். இந்த அலுமினியம் இந்த சிலிண்டர் கிட்டில் வந்து இந்த கேப் வந்து இதில் அழகாக அதில் முட்டிக்கும். நம்ம அதிகமாக டைட் பண்ணணும், புளிக்கினு கீழே வந்துடும். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் முட்டிக்கிச்சா அப்படின்ற ஒரு விஷயத்த தகவலை நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம அந்த டைட்டு கிளியராக தெரியும். தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா இப்போ வந்து இந்த பெண்டு எஜாக்ஸுடைய இந்த பெண்டு இப்படியே தட்டிக்கலாம், அப்படியே தட்டிக்கலாம், கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் மினிமம் டைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு முக்கிய தகவல். இப்போது இந்த சைலன்சர் பெண்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நான் க்ளீன் பண்ணது இல்லை. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. குழந்தைங்களுக்கு இதை வந்து சொல்லித்தரணும். ஆர்எக்ஸ் வந்து சைலன்சரை நம்ம மாற்றப்படும். மாற்றுறது எப்படின்னா மெயினாக வந்து இது வந்து இப்போது இந்த ரோப், அதுக்கு முன்னாடி ரோப் தான் வந்தது. ஸோ இப்போ தான் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அறிங்க. இது வந்து மட்டமாக தட்டணும். மட்டமாக தட்டினா தான் இது உள்ளே போகும், இல்லைன்னா போகாது. ஏன்னா த்ரெட் இருக்குது இல்லையா, த்ரெட் இருந்ததுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு RX100. இப்போ வந்து நம்ம இதே மாட்டியாச்சு. ஸோ அடுத்தது என்னன்னா இந்த ஜாயிண்ட்டு.
இந்த ரோப்பு உள்ளு போட்டு அழகா உள்ள மாட்டினோம்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை இதை மாட்டிட்டு தான் இங்கே போல்டு கீழே சப்போர்ட்டு போல்டு 13 சைஸ் சப்போர்ட்டு போல்டு இங்கே வருது, அதை அங்கே போட்டிருந்தோம். ஸோ அடுத்தது என்னன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஸோ இந்த புட்ரஸ் இந்த புட்ரஸ்ஸு வெளியே கழட்டிடணும், புட்ரஸை வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு தான் சைலன்சர் உள்ளே போட்டு புட்ரஸை மாட்டணும். அந்த சைலன்சர் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மெயினான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னன்னா இப்போ இது உள்ள ஒரு வாஷர் ரவுண்டு வாஷர் உள்ள போடணும், அதுக்கப்புறம் இந்த சைலன்சர் வரணும், அதுக்கப்புறம் இந்த புட்ரஸ் வரணும், அதுக்கப்புறம் ஒரு வாஷர், அதுக்கப்புறம் இந்த நெட்டு. இதுதான் நம்ம டைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தகவல். அதுக்கடுத்தது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 13 சைஸ் போல்டு. ஸோ இது இதை வந்து கரெக்டாக லூஸ் வச்சுக்கணும். இப்போது நம்ம எஜாக்ஸ் இந்த சைலன்சரை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இதை டைட் பண்ணிக்கணும், இதை டைட் பண்ணிக்கணும். 22 நெட்டு. ஸோ இதுதான் இதை முதல்ல நல்லா டைட் பண்ணிக்கங்க. ஸோ இது ஓரளவுக்கு மினிமம் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன அடுத்தது பண்ணோம்னா இந்த மாதிரி இது வந்து எனக்கு எமா கம்பலில் கொடுத்தது. ஸோ இது வந்து இந்த டூத் பார்த்தீங்கன்னா எமா கம்பலில் கொடுத்தது. எனக்கு அவங்க கம்பலில் கொடுத்தது. இப்போ அழகாக இந்த மாதிரி இதுதான் நம்ம டைப் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய டூத்து. இதில் கிரிப்லாம் டைட் பண்ணக்கூடாது, மறையில் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கணும். RX100 நம்ம எப்படி எஜாக்ஸ் டைட் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்த்துருக்கோம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் இன்ஜினியர் ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நமக்கு சவுண்டு வராது, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்காது, நல்லா ஓவர் டைட் ஃபுல்லாக. இப்போது இது முடிஞ்சது. அடுத்தது கீழே இங்கே வந்து எல்லாமே நான் ஃபுல்லாக டைட் பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் ஒரு செக்அப் இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். ஏன்னா இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே செட் பண்ணிக்கணும். இதை லைட்டாக தட்டிட்டு இதை செட் பண்ணிக்கணும், இங்கேயும் பண்ணிக்கணும். இப்போது இந்த போல்டு போடலன்னா உங்களுக்கு சைலன்சர் லூஸாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டூ ஸ்டோக்கில் வந்து வைப்ரேட் வரும், அதனால தான் இந்த போல்டு சப்போர்ட்டு. இப்போது இது போட்டாச்சு. பின்னாடி வந்து கோர் எஜாக் கோர் நம்ம அருமையாக இதை வந்து பண்ணி இங்கே இந்த போல்டு வந்து இதை மாட்டிட்டு தான் இந்த போல்டை டைட் பண்ணணும். அதுக்கு மேலே இதை போல்டை போட்டுக்கணும். எஜாக்ஸ் மாட்டிட்டு அழகாக இந்த போல்டு எல்லாமே மாட்டிங்கன்னா வேலை முடிச்சுட்டு. இதுதான் ஒரு முக்கிய தகவல்.